பாலாஜினி என்ற அத்தியாயத்தை மக்களுக்கு ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஓதிக்கிட்டு இருக்கும்போது அபராயத்தும் இல்லாத ஒரு மனாத்த பாலிசத்தல் உகரா அலக்கும் லக்கர் உலகில் உம்சா திருச்செய்தல் கிருஷ்ணத்தில் ஈசா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அரபியர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த அரபியர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து லாத்து உஸ்ஸா மனாத்து என்ற சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் சிலைக்கு பேர். நம்ம நாட்டில் சிவனு விஷ்ணு பிரம்மா அது புரிய முருக விநாயகர் சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ள மக்கள் எதை வணங்கினாங்கன்னு கேட்டா லாத்து உஸ்ஸா மனாத்து என்பது பிரபலமான சிலைகள். அதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா, என்ன லாத்து உஸ்ஸா மனாத்துன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் உண்மையில இருந்தாங்களா, இது வெறும் கற்பனை தானப்பா, அப்படி யாரா வாழ்ந்திருக்கிறாங்களா, ஏன்பா இந்த மாதிரி பொய் சொல்றீங்க என்கிற ஒரு அடிப்படையில இந்த வசனத்தை வந்து அல்லாஹ் வந்து அருளான். ஹதீஸை எப்படி கிளப்பிட்டாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதும் பொழுது அவர்களுக்கு உள்ளே சைத்தான் விழுந்து கொண்டு, நல்லா கவனிங்க, இந்த குர்ஆன் வசனத்தை ஓதும் போது அவர்களுக்கு உள்ளே சைத்தான் ஊடுருவி கொண்டு அவங்க நாட்களை சைத்தான் உட்கார்ந்து கொண்டு, யார் நாக்கல, யார் நாக்கல, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாக்களை சைத்தான் உட்கார்ந்து கொண்டு அந்த அபராயத்தும் இல்லாத ஒரு ஜாயிர் குர்ஆன்ல உள்ளது, மனாத்த சாரிசத்தில் குர்ஆன்ல உள்ளது, இதோட என்ன செஞ்சானா இதை சொல்லி முடித்தவனே அண்ண சபாத்த உன்ன திருத்தஜா அப்படின்ற வார்த்தை அவனை சைத்தான் போட்டு விட்டான். இது குர்ஆன்ல இல்ல, இது குர்ஆன்ல இப்போ இல்ல, அப்பவும் இல்ல. இவன் என்ன சொல்றான், ஹதீஸ் மேல பேர்ல இட்டு கட்டுறான் பாருங்க, அதாவது இந்த லாத்து உஸ்ஸா மனாத்து இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் வந்து உயர்ந்த நீர்ப்பறவைகள் போன்றவர்கள், இவர்களுடைய பரிந்துரைகள் எல்லாம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஓதிவிட்டார்கள். சைத்தான் அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டான், அவர்கள் நாக்கிலே சைத்தான் வெளிப்பட்டான். குர்ஆனை ஓதும் பொழுதே குர்ஆனுக்கு மாற்றமான கருத்தையும் அவங்க வாயால் சொன்னார்கள் என்று ஒரு கதையை கட்டினான். கட்டி இதையும் தஃப்ஸீர்ங்கிற பேர்ல நூல்களில் எழுதி வச்சான். இதை எழுதி வச்சதுனாலதான் இந்த சல்மான் ருஷ்டிங்கிறவன் சாத்தானிக் வர்சஸ் ஒரு புத்தகமே போட்டான், சாத்தானிய வசனங்கள் சொன்னானே. அவன் சொந்தமா சொல்லலைங்க, நீங்க பண்ணின இட்டு கட்டு, நீங்க இட்டு கட்டினீங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயில சைத்தான் வந்து விட்டதாக முஸ்லீம்களை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள், உங்களுடைய பெரியார்கள் இந்த மாதிரி புத்தகங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, குர்ஆனை சொல்லும் பொழுது முஹம்மதுடைய நாவில் சைத்தான் உழைந்து விட்டான் என்று நீங்கள் தான் ஹதீஸ் என்பதை சொல்லுகிறீர்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் எல்லா வசனத்தையும் சைத்தானை சொல்லியிருக்க கூடாது? நீங்க தானே சைத்தான் முகமது வாயில் நுழைவான்னு சொல்றீங்க, நீங்க தானே சைத்தான் வந்து ரசூலுல்லாஹ் நாக்கில் உட்கார்ந்து பேசினான்னு சொல்றீங்க, அப்ப முகமது பேசியதெல்லாம் சாத்தானுடைய பேச்சுக்களாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் சாத்தானிய வசனங்கள் சொல்லி சல்மான் ருஷ்டி புஸ்தகம் எழுதலாம். இந்த புஸ்தகம் எழுதுனதுக்கு அடிப்படையில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இல்ல, திருக்குறான் இல்ல, இட்டுக்கட்டின ஹதீஸ். இந்த இட்டுக்கட்டின ஹதீஸ நீங்களும் எழுதி வச்சீங்க கிட்டாபுல, நீங்களும் மேடையில அவருடைய உதவியில வழங்காமலே பேசுனீங்க. அவனு இதை கேட்டான், முஸ்லீமுடைய உமத்தில் ஒருத்தனா இருந்தா இம்மா பயானில் ஏதாவது அஜர்த்தி பங்களாசர்கள் பேசியிருப்பாரு, சைத்தான் ரசூல்லாவுடைய நாட்டில் வந்தான், சைத்தானது பேசினான், சைத்தானுடைய பேச்சை அல்லாவுடைய பேச்சை நம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் சொல்லி என்னத்தையோ சொல்றோட தாஞ்சூர் என்னன்னு விளங்காம அரபில இருந்தா தான் போதுமே. அரபில இருந்ததை பார்த்துட்டு யாரோ ஒரு அந்த சல்மான் ருஷ்டி துளப்போன பள்ளிவாசல்ல உள்ள அஜர்த்து அடிச்சிருப்பாரு. அதை கேட்டா சாத்தான் விளையாட்டு தானே எல்லாம், இதைத்தான் குழாங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடித்துதான் போன. நீ இந்த கதைய அன்னைக்கே தூக்கி எழுந்திருந்து சொன்னா சல்மான் ருஷ்டி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளனாக இருப்பான். நீ சொன்ன இந்த இட்டு கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ்களை அவன் மார்க்கம்னு நம்பி இஸ்லாத்துல சாத்தானிய விளையாட்டு நினைச்சுக்கிட்டு இஸ்லாத்தை விமர்சிக்கிறதுக்கு புத்தகங்கள்லாம் அவனை கண்டிக்கிறோம். இந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை மேடையில சொல்லக்கூடிய மௌலவிகள் இருக்கிறாங்க, அது எழுதப்பட்ட கிதாபுகளை ஆதரிக்கக்கூடிய மௌலவிமார்கள் இருக்கிறாங்க. அப்ப இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களுடைய விளைவு உங்களுக்கு விளங்குதா? ஹதீஸ்னு சொன்னதெல்லாம் நம்பினா எங்க போவேன்? அப்ப சல்மான் ருஷ்டியை குறை சொல்லாதீங்க, ஒரு மூலையும் குறை சொல்லக்கூடாது. ஏன் அவன் வந்து சொந்தமா இட்டு கட்டி சொல்லலையே, எவனோ இட்டு கட்டினதை நீங்க ஏத்துக்கிட்டு இருந்தி அதுக்காக சொன்னா அவன் சொந்தமா அவன் இட்டு கட்டினா சாத்தானிய வசனங்கள் சாத்தானிய வசனங்கள் அவன் சொன்னான்னு சொன்னா அவங்களை அஜர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த அஜர்த்தம் ஒரு அரபி கிதாபுல பார்த்தாரு, அரபி கிதாபுல இருக்கிறதா விஷம் நினைச்சாரு, அதை சொல்லி கொடுத்தாரு, அதை படிச்சா அவன்
இருந்து மதர்சாவை ஓதி கொடுக்கிறாங்க கிட்டாபு, அதுல இருக்குது குரானுக்கு தப்சீர் சொல்லி, தப்சீர் ஜலாலயம் சொல்லி ஒரு கிதாபு மதர்சாவை ஓதி கொடுக்கிறாங்க. அதுல இப்படி அந்த தப்சீர் கிதாபு எழுதியிருக்கு, கயான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஓதிவிட்டாங்க, குரான்ல இல்லாத குரான் சொல்லி ஓதிவிட்டாங்க, சைத்தான் வாய்ப்புல ஓஞ்சிக்கிட்டான், ஓஞ்சிக்கிட்டு ஓத வச்சுக்கிட்டான்னு சொல்லி ஜலாலயம் மதர்சாவிலேயே இதை தானே ஓதி கொடுக்குறீங்க, மதர்சாவை ஓதி கொடுத்துட்டு வந்தா இதைத்தான் நீ மேலையில பிரச்சாரம் பண்ணுவ, நீ மண்ண பிரச்சாரத்தினாலதானே சல்மான் ருஷ்டி உண்டானா, உண்டானோட ஒரு ஆத்திரம் வருது, சாத்தானிய வசனங்கள் எழுதிட்டா உண்டா சொல்லிட்டு சாத்தானிய வசனங்கள் இருக்குன்னு எழுதிட்டான் ஆத்திரப்படுறிய, சாத்தானிய வசனங்கள் குரான்ல இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தவ யாரு, சல்மான் ருஷ்டி கண்டுபிடிச்சானா, இல்ல நீங்க ஊழியர்மார்கள் மதகுருமார்கள் அரபில எழுதினால் சரி என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவு செய்யப்படாட்டி இந்த சாத்தானிக்கு வருஷத்துக்கு வந்திருக்காரு. அப்ப சொன்னதையெல்லாம் கேள்விப்பட்டதையெல்லாம் அறிவிக்கிறது சரியாகுமாங்க. அப்ப இந்த மாதிரி ரசூல்லா பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க ரசூல்லாட்ட சைத்தான் உழைஞ்சிட்டான்னு சொன்னா இஸ்லாத்தின் நம்பகத்தன்மை குறையுமா, குறையலாம் குறையமுடங்க, அதான் நோக்கம். இவங்களுடைய நோக்கமே என்ன, இஸ்லாத்தினுடைய நம்பகத்தன்மையை குறைக்கணும் என்பதற்காக வேண்டி சத்தானிய வசனங்களும் குரானிலே நுழைந்து விட்டன என்ற ஒரு சிந்தனையை உண்டாக்குவதற்காக வேண்டி இது மாதிரியான ஒரு கதையை கூட ஆரம்பிச்சான். கதையை கூட ஆரம்பிச்சு என்ன இன்னைக்கு அவனுக்கு மரணத்தில் உதவி அதுக்கு போராட்டம் பண்ற அளவுக்கு அவன் புத்தாட்ட தடை செய்ய தும்பு விட்டுட்டு வாழை பிடிக்கிற வேலை இதான் நம்ம சமுதாயத்துக்கு தெரியும். அடிப்படை என்னது, கைத்தை பிடிச்ச லகான சனிவாரத்தை ஒழுங்கா பிடிச்சிருந்தா வாழை பிடிக்க வேண்டி இருக்காது, கைத்த பிடிக்கிற சனிவாரத்தை பிடிக்கிறத விட்டு விட்டு வாழை பிடிச்சா ஒரு மிதி மிதிக்குதான் செய்யும், அதான் செய்யலாம். சல்மான் ருஷ்டி நீ பிடிக்க வேண்டியதுல ஜலாலயத்துக்கு இருக்கு, இது பொய், இது தப்பு அப்படின்னு சொல்லி மேடைகள் அறிவிச்சிருந்தா அவன் இந்த மாதிரி ஒருத்தன் உண்டாகவே இருக்க மாட்டான். இப்படி அதாவது நல்லா வரைக்கிறது இதையே விவரிச்சுட்டு போனா நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு நான் வரவே இல்லை. அது குரான் பார்வையில் ஆதாரப்பூர்வமான அறிவு செய்யப்படுவதற்கு நிறைய விஷயங்கள் முன்முறை சொல்ல வேண்டியிருக்கு. நான் எதுக்கு போய் சொல்ல வர்றேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு அவங்க பெயரை பயன்படுத்தி யூத சக்திகள் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தினதற்காக வேண்டி முகமது ஒரு விவரம் இல்லாதவர், முகமது ஒரு வளரக்கூடியவர், முகமது ஒரு பைத்தியம், முகமது வந்து ஒரு அறிவுக்கு பொருந்தாம சொல்லக்கூடியவர் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி, ஆனா காட்டுவதற்காக வேண்டி அறிவுக்கு பொருந்தாத செய்திகளை எல்லாம் கற்பனை பண்ணி ரசூல்லா சொன்னாங்க. அப்படின்னா இத வரி கட்டணுமா கட்டக்கூடாதா, ஹதீஸ்னு சொன்னதையெல்லாம் ஏத்துக்கணும்னா இதெல்லாம் ஏத்துக்கிற வேண்டி வரும். இது ஒரு காரணம், யூத சக்திகளால முனாபிக்குகளால ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டன. அது மாத்திரம் இல்லாம யூதெல்லாம் அவ்வளவு இட்டு கட்டினான் நினைக்கிறாங்க, யூதர்களும் இட்டு கட்டி இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம் போல நடிச்சு இந்த மாதிரி ஹதீஸுகளை பரவ செய்யதான். அதே நேரத்தில் நம்ம சமுதாயத்தில் உள்ளவனும் அவன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இட்டு கட்டணும், அவன் சொந்த இன்ட்ரெஸ்ட்லயே இருந்தா ஹதீஸ்களை இட்டு கட்டணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு மனிதனுக்கு ஒரு தலைவர் மீது கூடுதலான பக்தி வந்துடும், ஒரு தலைவன் மீது கூடுதலான பக்தி வந்துடும், ஒரு தலைவர் மீது ஒரு இமாம் மீது ஒரு அஜரத் மீது ஒரு அதிகமான அன்போ பாசமோ ஏற்பட்டு போயிடும். இந்த அன்பு பாசம் ஏற்படும் போது அவர் அளவுக்கு மீறி புகழணும் அவர் நினைக்கிறார், அளவுக்கு மீறி புகழ்ந்து சமுதாயத்தில் அவருக்கு அந்தஸ்தை உண்டாக்கணும்னு பாடுபடுவார். அவர் பாடுபடும் போது என்ன செய்யறது, இது உதாரணம் எடுத்துக்கோங்களா, அண்ணாத்துறைய அப்படியே வச்சு பெருசாகினாத்தான் அண்ணாத்துறையை வச்சு அரசியல் நடத்தலாம். எம்ஜிஆர் செத்து போன பிறகு அவனுக்கு சம்பந்தம் இல்லாததான் பேரில் சுமத்தி அவன் அப்படி அப்படி கொடுத்தான் இப்படி கொடுத்தான் அங்க 50 லட்சம் கொடுத்தான் வந்து சொல்றது ஆளா இருக்கலாம், வாங்கினவன் எட்டு போயிருப்பான் கொடுத்தவன் எட்டு போயிருப்பான் அப்படின்னு நடந்தே இருக்காது. இந்த ராமசாமி வந்து திருத்தலைக்குண்டியை சேர்ந்தவர் போனாரு, எந்த ராமசாமியா என்னடா இன்சிடாலும் ஒண்ணு இருக்காது, தூக்கி 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அப்ப அவனுடைய இமேஜ் ஏன் இன்றைக்கு நம்ம செய்யும், தலைவர்கள் பெயரால அரசியல் ஆதாயம் அடைவதற்காக வேண்டி இட்டு கட்டி கொஞ்சம் செய்திகளை கூட குறைய சொல்றது நீங்க பாக்குறீங்க. இதே மாதிரி என்ன பண்ணான்னு கேட்டா, அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு அடுத்த காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் சண்டை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சண்டை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யசீதுக்கும் சண்டை. இப்படி இந்த உலகத்தில் உள்ளவர்களை ஆயுதம் ஏந்தி போர் செய்து கொண்டிருந்தார்கள், அவ்வளவு வெறுப்பு. இது என்ன பண்ணா தெரியுமா, அலி ரலியல்லாஹு மீது முகப்பட்டு வச்சிருக்காங்க, அவன் என்ன பண்ணுவான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆஹா ஓன்னு கூப்பிடுறதுக்காக வேண்டும், அவன் ஒரு ஆள் மீது முகபத்து வச்சுப்பட்டு அவர் ஆகா ஓகோன்னு தூக்குறதுக்காக வேண்டி யார பயன்படுத்துவான், அதுக்கு ரசூல்லா போடுறான். அது எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவனா சொன்னா கேட்க மாட்டோம், ரசூல்லா சொன்னாங்கன்னா
கேட்கிறோம்ல. அதுக்கு என்ன பண்ணா, அலிரலி அல்லாஹ்வின் அவர்கள் மீது முகப்பத்து வைத்திருப்பதாக நினைத்தவன் என்ன பண்ணா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா, அவர்தான் ஆகாயத்து நட்சத்திரம் என்று சொன்னார்கள், அவர்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிறந்தவர் என்று சொன்னார்கள், அவருக்கு நிகராக உலகத்தில் யாரும் படைக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். இதெல்லாம் யார் சொல்லலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னா இப்ப அலிக்கு என்ன செய்யும், மதிப்பு ஏறும். அவன் நோக்காதான் அலிரலி அல்லாஹ்வின் மீது பாசம் வைக்கிறது மார்க்கத்தின் மீது அவனுக்கு பாசம் கிடையாது. அலிரலி அல்லாஹ்வின் மீது வச்ச பாசம் பாசம் வைக்கிறது உங்களுக்கு